பொருளாதார நெருக்கடி, கொள்கை முடிவுகளை எடுக்க தயாராகும் பிரதமர். அரச ஊழியர்கள் தொடர்பில் பிரதமர் விடுக்கவுள்ள மகிழ்ச்சியான தகவல். கோட்டாபயவின் நம்பிக்கைக்குரிய ராணுவ தளபதி திடீர் முடிவு, பெரும் குழப்பத்தில் ராணுவ கட்டமைப்பு. பிரதமர் ரணில் சற்று முன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சதோசவில் விலை அதிகரிப்பு, மக்கள் அவதியில். ஏற்றுமதியை இலக்காக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக கொள்கை முடிவுகளை எடுக்கவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஏற்றுமதிகளை அதிகரித்தால் மாத்திரமே நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் பிரதானிகளுடன் கொழும்பில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இனிவரும் காலத்தில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதுடன் அதற்கு தயாராக வேண்டும். தற்போதைய உலக பொருளாதார நெருக்கடி காரணமாக சுமார் 70 நாடுகள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நாடுகளில் இலங்கை முன்வரிசையில் இருக்கின்றது எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை கொண்டுவர பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சம்பள உயர்வு அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதே சமயம் வரவு செலவு திட்ட உரையின் போது தனியார் துறை ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வுகளுக்கான கோரிக்கையை பிரதமர் விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சம்பள உயர்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராயுமாறு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை 2015 பொதுத்துறையினருக்கான சம்பளம் 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெனரல் ஷவீந்திர செல்வா மே 31 ராணுவ தளபதியின் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் 2022 ஜூன் 1 முதல் புதிய பாதுகாப்பு படைத்தளபதியாக பதவியேற்பார் என ராணுவ செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய அலுவலகத்திற்கு ஜெனரல் ஷவீந்திர செல்வா நியமிக்கப்பட்ட போது பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியாக கடமையாற்றியதாக இலங்கை ராணுவம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதேபோல தற்போது பதவி வகித்து வரும் ராணுவ படைகளின் பிரதானி மேஜர் ஜெனரல் விக்ரம் லேனகே ராணுவ பிரதானி பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்படவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். எதிர்வரும் ஜூன் 7 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற ரீதியிலுள்ள சதோச கிளைகளில் இன்று முதல் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். அதன்படி ஹெட்டன் சதோச கிளையில் கடந்த வாரம் 175 ரூபாவுக்கு விற்கப்பட்ட 1 கிலோ பொன்னி சம்பா 200 ரூபாவுக்கும் 145 ரூபாவுக்கு விற்கப்பட்ட சிவப்பு நாட்டரசி கிலோ 175 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. அத்துடன் 170 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ சேனி 177 ரூபாவுக்கும் 489 ரூபாவாக விற்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பரப்பு கிலோ 560 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் விலைவாசி உயர்ந்தாலும் சில உணவுப் பொருட்கள் குறைந்த அளவிலேயே உள்ளதுடன் அரிசி சேனி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை தொகையை சதோச நிர்வாகம் மட்டுப்படுத்திய அளவில் விற்பனை செய்து வருகின்றது. லிட்ரு எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் மேலும் 2 வரை தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு ஏற்றிக்கொண்டு இலங்கை நோக்கி வந்த கப்பல் தற்போதைக்கு எரிபொருள் நிரப்பிக் கொள்வதற்காக சென்னை துறைமுகத்தை சென்றடைந்தது. அதன் பின்னர் கப்பல் கொழும்பு வந்த பின்னரே எரிவாயு இறக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்படும். எனவே இன்னும் குறைந்தது 3 பின்னரே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி, கொள்கை முடிவுகளை எடுக்க தயாராகும் பிரதமர். அரச ஊழியர்கள் தொடர்பில் பிரதமர் விடுக்கவுள்ள மகிழ்ச்சியான தகவல். கோட்டாபயவின் நம்பிக்கைக்குரிய ராணுவ தளபதி திடீர் முடிவு, பெரும் குழப்பத்தில் ராணுவ கட்டமைப்பு.
பிரதமர் ரணில் சற்று முன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சதோசவில் விலை அதிகரிப்பு, மக்கள் அவதியில்.